வணக்கம், நான் அசோக். இன்றைக்கி ரூபிக்யூப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது 3x3 ரூபிக்யூப். ரூபிக்யூப் சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு மெயினாக 7 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதில் லாஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்முலா பேஸ்ட். டாப் ரொட்டேட் பண்ணும், ஃப்ரண்ட் ரொட்டேட் பண்ணும், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நான் வந்து ரூபிக்யூப் கற்றுக்கும் பொழுது ஒரு வீடியோ நான் பார்த்து கற்றுட்டு இருக்கும்பொழுது செகண்ட் ஸ்டெப் எங்கே, தேர்ட் ஸ்டெப் எங்கே தேடிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அதனால நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இண்டிவிஜுவல் வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ மொத்தம் 7 ஸ்டெப்ஸில் 2 ஸ்டெப் வந்து நம்ம ஓனாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மிச்சம் 5 ஸ்டெப்பு ஈஸியாக உங்களால் உள்வாங்கிக்க முடியும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறீங்களோ அதுக்கப்புறம் ஒரு 3 hours to 4 hours தான் ஆகும் மற்ற 5 ஸ்டெப்பையும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். போடா, தனியா போ. 3x3 ரூபிக்யூப்ல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸோட மிட்காயின் எதுவோ அதுதான் அந்த ஃபேஸோட கலராக இருக்கும் எப்பயுமே. உதாரணத்துக்கு இதில் க்ரீன் இருக்குது இப்போது. ஸோ இந்த சைட் ஃபேஸ் ஃபுல்லாகவே க்ரீன் தான் வரும். இந்த சைடு வந்து எல்லோ இருக்குது, இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே எல்லோ தான் வரும். இந்த சைடு ப்ளூ இருக்குது, இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே ப்ளூ தான் வரும். அதே மாதிரி 6 சைடுக்குமே மிட்காயின் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதுதான் வந்து அந்த ஃபேஸோட கலர். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சைடை நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் பண்ணணும். அது வந்து ஆரஞ்சு, ஒயிட், எதுவாகனா இருக்கலாம், எல்லாமே காமன் தான். ஸோ நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் வந்து டாப்பில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ஒயிட் இங்கே டாப்பில் இருக்குது, இந்த இடத்துல க்ரீன் இருக்குது. அப்போது வந்து இந்த 2 காயினும் மீட் பண்ணுற இடம் என்ன கலர் வரும் அப்படின்னு நம்ம யூகிக்கணும். ஸோ இது ஒயிட்டு, இந்த இடத்துல ஒயிட் வரும், இந்த இடத்துல க்ரீனு, ஸோ இந்த இடத்துல க்ரீன் வரும். அப்போ வந்து ஒயிட் க்ரீன் வந்து இந்த இடத்துல வரும், ஓகேங்களா? அதேமாதிரி சேம் இங்கே பாருங்கள், இங்கே ரெட் இருக்குது. ஸோ ஒயிட் ரெட் வந்து இந்த இடத்துல வரும். ப்ளூ ஒயிட் இருக்குது, ஸோ ஒயிட் ப்ளூ வந்து இந்த இடத்துல வரும். அதேமாதிரி ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு ஒயிட் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ எந்த இடத்துல அந்த பீஸ் இருக்கோ அந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஒயிட் ஆரஞ்ச், இந்த இடத்துல வந்து ஒயிட் ஆரஞ்சு எனக்கு வரணும். ஸோ ஒயிட் ஆரஞ்சு வர்றதுக்காக எந்த இடத்துல ஒயிட் ஆரஞ்சு இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிட் காயின்ஸ் எப்பவுமே அந்த மிட்லைனில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துல தேடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒயிட் ஆரஞ்ச், ஒயிட் ஆரஞ்சு வந்து அந்த மிட்லைனில் எங்கே இருக்குன்னு தேடி பாருங்கள். தோ இங்கே இருக்குது ஒயிட் ஆரஞ்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் ஆரஞ்சு வந்து எந்த இடத்துல எனக்கு வரணும்னா இந்த இடத்துக்கு மேலே இங்கே வரணும், ஒயிட் ஆரஞ்சு, ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ரெண்டு மூலியமாக வந்து ப்ளே பண்ணலாம். ஒன்று ஒயிட் இங்கே இருக்குது, ஒயிட் ஆரஞ்சு இங்கே இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது மிஸ்மேட்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும், கரெக்டுங்களா? இந்த ஒயிட் வந்து இங்கே வரணும் மேலே. ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக விளையாடலாம். ஒன்று, இதை வந்து உங்களோட லெஃப்ட்டுக்கு திருப்பிட்டு, ஸோ இந்த இடத்துல பாட்டமில் இருக்குது, நீங்கள் லெஃப்ட் ஃபேஸ் எப்படி திருப்புனீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சும் ஒயிட்டும் இந்த இடத்துல வந்துடும். ஆரஞ்சு ஒயிட்டை நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸை திருப்பும் பொழுது உங்களுக்கு வந்து இது இந்த இடத்துல பொசிஷன் ஆகிடும், ஓகேங்களா? உங்களுக்கு திருப்பி பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஆரஞ்சு காயின் கிடைச்சது, ஆரஞ்சு காயின் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து பொசிஷனாக மாற்றணும். இது வந்து இந்த இடத்துல வரணும், பட் ஒயிட் வந்து மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி வரணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எந்த சைட் வேணால் பண்ணலாம். இந்த மிட்காயினுக்கு ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணுங்கள். நீங்கள் லெஃப்ட்லேயும் ரொட்டேட் பண்ணலாம், ரைட்லேயும் ரொட்டேட் பண்ணலாம். எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்த காயினை, அந்த ஃபேஸை ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது பாட்டமில் இருக்கிறது லெஃப்ட்டில் வந்துடும், நீங்கள் ரைட்டில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரைட்டில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்த அப்புறம் ஃபேஸ், ஃப்ரண்ட் ஃபேஸை நீங்கள் திருப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஜாயின் ஆகிடும். ஸோ இந்த பீஸ் இந்த இடத்துல மெர்ஜ் ஆகிடும். இதே மாதிரி 4 பீஸையும் 4 இடத்துல ஜாயின் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஒயிட்டை வந்து ஆரஞ்சோடு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒயிட்டை வந்து க்ரீனோடு நான் மெர்ஜ் பண்ணணும், கரெக்டுங்களா? ஒயிட் க்ரீன் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், ஒயிட் க்ரீன். ஸோ இது வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஒயிட் க்ரீன் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது, பாட்டம் பாட்டம். ஸோ இதை ஃபேஸை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு வந்து க்ரீன் ஒயிட் வந்து மெர்ஜ் ஆகிடும், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ரெட் இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குது. ஸோ ரெட் ஒயிட் வந்து இந்த இடத்துல வரணும், கரெக்டாக? ஸோ ரெட் ஒயிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அது கீழவே பொசிஷன் ஆகிருக்கு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ ஃபேஸ் மட்டும் நான் ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணால் எனக்கு ரெட் ஒயிட்டில் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அடுத்து ப்ளூ எங்கே இருக்குது, ப்ளூவும் வந்து அதே பொசிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளூவை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் கிடைக்கும். இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ப்ளூ, ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், ரெட். நீங்கள் பாட்டமில் இருக்கிறத கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இது மட்டும் பார்த்தா போதும். இதில் மெயினாக நம்ம பார்த்தது வந்து 2 ஸ்டெப் தான். ஒன்று வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி
கீழே பாட்டமில் மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். அது பாட்டமில் மிஸ்மேட்ச் ஆகிருந்ததுன்னா நீங்கள் லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்த சைடில் இருக்க ஃபேஸை நீங்கள் டாப்பில் ரொட்டேட் பண்ணும்போது அது பேரலாக வந்துடும். பேரலாக வந்தப்பறம் அதை டாப் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷனில் வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கும். அதை நீங்கள் டைரெக்டாக பாட்டத்தில் எந்த ஃபேஸில் அது வருது அப்படின்றத ரொட்டேட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போது ரெட் இந்த இடத்துல இருக்குது, ஒயிட் இந்த இடத்துல இருக்குது, எனக்கு வந்து ரெட் ஒயிட் இந்த இடத்துல வரணும், இந்த பீஸ் காயினில் வரணும், கரெக்டாக. ஸோ ரெட் ஒயிட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, பாட்டத்தில். ஸோ நீங்கள் பாட்டமை மட்டும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், பாட்டமை மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸை ரொட்டேட் பண்ணுறது மூலயமா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதில் முக்கியமான ரெண்டு விஷயம்தான், இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டோம்னா இந்த ஸ்டெப் ஒன் கம்ப்ளீட்டு. இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு காயின்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், சின்ன சின்ன டிப்ஸ் பாயிண்ட் எல்லாமே வரும். ஃபைனலாக நான் வந்து செவன் ஸ்டெப்பையும் முடிச்சிட்ட அப்புறம் குயிக்காக வந்து சில குயிக் டிப்ஸ் இருக்குது, குயிக் ஃபார்முலாஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அது மூலிமா நீங்கள் இன்னும் வேகமாக முடிக்க முடியும். பட் பேசிக்ஸ் இது நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் ரூபிக் கியூப்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ட்ராபேக் இருந்ததுன்னா, அதாவது இந்த மாதிரி சொல்லும் போது வேகமாக இருக்குது இல்லை கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி இன்னும் அஞ்சு ஸ்டெப் இருக்கிற வீடியோஸ் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் ஒரே வீடியோவாக பார்த்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப், ஃபைவ் ஸ்டெப் அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே கப், பை பை, சீ யூ ஃப்ரம் அசோக் குமார் ஏஆர்.